இன்னொருத்தர் கேட்குறார், இதுவும் சொன்ன கேள்வி தான், இருந்தாலும் அதை சொல்லிட்டு கடந்துருவோம். ஒரு சிறுவன் தன் சொந்த தந்தை அல்லாத அம்மாவின் இரண்டாவது கணவரை தந்தை என்று கூப்பிடலாமா? ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை இருக்குது, குழந்தையோட வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ண உடனே இந்த குழந்தை என்ன செய்யும்னு கேட்டால், அந்த தாயுடைய கணவரை தந்தைன்னு கூப்பிடும். இப்படி கூப்பிடலாமா, அது மார்க்கு தவறான்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் பெற்றாங்களோ அவங்க தான் தாய், யார் மூலமாக பிறந்தானோ அவன் தான் தந்தை. நமக்கு பிறக்காத ஒருத்தன் வந்து நம்ம பிள்ளை ஆக மாட்டான், நமக்கு மிறக்காத பிள்ளைக்கு நம்ம தந்தையாக ஆக மாட்டோம். அப்படி ஒரு வளர்ப்பு முகன்கிற ஒரு கான்செப்ட் அந்த காலத்தில் இருந்ததை இஸ்லாம் வந்து ஒழிச்சிருச்சு, கிடையாதுன்னு சொல்லிவிட்டது. எந்த விதமான பிள்ளை தந்தைங்கிற உறவு சொத்துரிமை எதுவுமே வராது. இறக்கப்பட்டு ஒரு பிள்ளையை நீங்கள் வளர்க்கலாமே தவிர, எவனுக்கோ பிறந்த குழந்தை உங்கள் குழந்தைன்னு சொல்லி ஏமாத்துறது, மகன்கிற அந்தஸ்துக்குரிய சொத்து உரிமையெல்லாம் கொடுப்பது, எவனோ ஒருத்தருக்கு சொத்தை கொடுக்கறதுனால உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள்லாம் நொந்து போய் நம்ம உறவு இரத்த உறவு இருக்கும்போது யாரையக்கோ உன்னை கொடுக்குறானே என்று சொல்லி குடும்ப உறவு செதைஞ்சு போகிறது, இதுகளெல்லாம் கூடாதுங்கிற காரணத்தினால இஸ்லாம் வந்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. தந்தையை தான் தந்தைன்னு சொல்லணும். அதே நேரத்தில் வந்து தந்தையை வந்து ஒரு நிஜ தந்தைன்னு ஒன்று இருக்குது, ஃபார்மாலிட்டியான தந்தைன்னு ஒன்று இருக்குது. சும்மா ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து தாய்மார்களேன்னு கூப்பிட்றோம், தாயின்ற அர்த்தம் அதுக்கு இல்லை, தாய் போல் உங்களை மதிக்கணும்னு அர்த்தம். பெத்த தாய் அல்லாத ஒருத்திய தாய் என்று சொன்னால் குட்டுறோம். சும்மா வாங்க அம்மானு கூப்பிடுவோம், யார் வந்தாலும் அம்மானு தான் கூப்பிட, பல கடைக்கு வர்றாங்க உங்களை பார்க்க வர்றாங்க, வாங்க அம்மா நல்லா இருக்கு அம்மா வாங்க. ஆனால் நம்ம சொல்கிறோம் அந்த அம்மாங்கிறது என்னை இவங்க தான் பெத்தாங்க என்ற அர்த்தத்தில் நம்ம சொல்லவில்லை. அது வெளிப்படையாக தெரிஞ்சால் அப்போ நீங்கள் அம்மா என்றோ தந்தை என்றோ சொல்வது தப்பு கிடையாது. எது தப்புன்னு கேட்டால், உங்களுடைய தந்தையை மறைச்சிட்டு நான் தான் உனக்கு தந்தைன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்து அப்படியே தந்தைன்னு அழைக்க பழக்கினீங்கன்னா குற்றமாயிரும். நான் வந்து உனக்கு தந்தை இல்லைப்பா, அவங்க தந்தை வேற இறந்து போயிட்டாரு, நான் உங்கள் அம்மாவை திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத விளங்கி தந்தைன்னு கூப்பிட்டான்னு சொன்னால் அது வந்து தப்பு கிடையாது. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம், அதுக்கும் வந்து ஆர்டிக்கல் போட்டிருக்கு, அந்த ஆர்டிக்கலுக்கு போட்டு விட்ருவோம், அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கிறங்க.